தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் நீதிமன்ற உத்தரவுப்படி அளிக்கப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் தேர்தல் கடந்த ஆண்டு அக்டோபர் 18 சென்னையில் நடைபெற்றது. தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் மற்றும் ஆவணங்கள் பெட்டிகளில் வைத்து சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் சென்னை தீநகரில் உள்ள நடிகர் சங்க வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு கீழே கொட்டப்பட்டது. பின்னர் நடிகர் சங்க தேர்தல் நடத்திய நீதிபதி பத்மநாபன் முன்னிலையில் அந்த ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி பத்மநாபன் செய்தியாளர்களிடம் பேசும்போது நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஆவணங்கள் எரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நடிகர் சங்க துணைத் தலைவர் பொன்வண்ணன் கூறுகையில் இனி நடிகர் சங்க தேர்தல் பற்றி சட்ட சிக்கல் வராது என்றார். எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட யூஸ்ட் பேலட் பேப்பர், அன்யூஸ்ட் பேலட் பேப்பர், என்ன ரெக்கார்ட் இருக்கோ, கையெழுத்து, சீக்ரெட் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதை வச்சுட்டு இருந்தால் நாளைக்கு ஏதாவது லீக் ஆகலாம், ஒரு ஆள் வந்து அவங்களுடைய போட்டியில் பொறாமையில் ஏதோ நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது கோபம் இருக்கலாம், தாபங்கள் இருக்கலாம், அதில் அதுக்கு இடமில்லாதபடிக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் கொளுத்திட்டோம். தேர்தல் நடந்து 3 ஆயிருச்சு, அது சார்ந்த ஆவணங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்டு வந்தது, அது சட்டப்படி பாதுகாக்கப்பட்டு வந்தது. 3 முடிந்து இனிமேல் இந்த ஆவணங்கள் தேவையில்லை அப்படின்னு நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அந்த நீதியரசர் முன்னால், இந்த நிர்வாகத்தின் முன்னால் இந்த இடத்துல வந்து அந்த ஆவணங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டிருக்கு.